எல்லா மாவட்டத்துல இருந்தும் சுமார் 2 லட்சம் வாக்காளர்கள் இந்த தேர்தல்ல கலந்து கொள்றாங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினம். இந்த தூத்துக்குடி மாவட்டத்துல உள்ள அத்தனை கிறிஸ்தவர்களும் சுதந்திர தினத்தை கொண்டாட முடியாத அவல நிலைக்கு நாங்கள் உள்ளாகி உள்ளோம். ஒரு சுக நாளையில போய் தேர்தல் வச்சிருக்காங்க. அடுத்தால வந்து இந்த தூத்துக்குடி நேசரேட் டயசிஸ்ல இருக்கிறவங்க நிறைய பேர் குண்ட சட்ட ரவுடிகள் தடா கைதிகள்லாம் இருக்கிறாங்க. இதுல வந்து வாக்காளர்கள் திட்டமிட்டு அவங்களுக்கு பிடிக்காதவங்களை நீக்கிருக்காங்க. இதனால சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வேற ஏற்பட்டு இருக்குது. தூத்துக்குடி நேசரேட் திருமண்டலம் சிஎஸ்ஐ தூத்துக்குடி நேசரேட் திருமண்டலத்தினுடைய தேர்தல் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இது சுதந்திர தினத்தன்று காலையில் நடைபெற இருக்கிறது. இந்தியா முழுவதும் குறிப்பாக கேரள மாநிலம், கர்நாடகம், ஆந்திரா, மகாராஷ்டிரம், உத்தரப்பிரதேசம், சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளுவர், நம்ம தமிழகம் முழுவதும், இந்தியா முழுவதிலும் உள்ள கிறிஸ்தவ மக்கள் சுமார் 2 லட்சம் பேர் வாக்களிக்க இருக்கிறார்கள். இந்த வாக்கானது ஒரு பெரிய சர்ச்சை என்றால் 3000 வாக்காளர்கள், ஒரு வாக்காளர்கள் 30 சபைமன்ற உறுப்பினர்களுக்கும் 6 பெருமன்ற உறுப்பினர்களுக்கும், அதாவது ஒரு நபர் 36 பேருக்கு ஓட்டளிக்க வேண்டும். ஒரு சிறிய கிராமம் என்றால் 5 சபைமன்ற உறுப்பினர்களுக்கும் 2 பெருமன்ற உறுப்பினர்களுக்கும் 7 பேருக்கு வாக்களிக்க வேண்டும். கேரளாவில் கொரோனா உச்சகட்டத்தில் இருக்கிறது. சுமார் கேரளாவில் இருந்து மட்டும் 30,000 வாக்காளர்கள் வர இருக்கிறார்கள். ஒரு சர்ச்சுக்குள்ளே அடைச்சி வச்சுட்டு இத்தனை வாக்காளர்கள் இருந்தால் கொரோனா நம்ம தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் பரவதற்கு அபாயம் இருக்கிறது. அது மட்டுமல்ல, கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் சுதந்திர தினத்தை காலையில் கொண்டாட முடியாத அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, வாக்காளர்கள் திட்டமிட்டு நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனாலேயே பெரும் அதிருப்தி கிறிஸ்தவ மக்களிடையே ஏற்பட்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக தங்கமாலபுரத்திலேயே 2 பேருக்கு வெட்டு இருக்கிறது. இந்த தூத்துக்குடி நேசரேட் திருமண்டலத்தில் தடா கைதிகளும் குண்ட சட்ட ரவுடிகளும் நிறைந்திருக்கிறார்கள். ஒரு சின்ன உதாரணம் சொல்ல வேண்டுமென்றால், சாயல்புரத்தில் நல்லாசிரியர் விருது பெற்ற தலைமை ஆசிரியர் ஞானதீபம் ஊழியம் செய்து கொண்ட ஒரு பெண்மணிக்கு இந்த ராஜேஷ் ரவிச்சந்திரன் என்பவர் வாக்கு கேட்டுள்ளார். உனக்கு வாக்களிக்க மாட்டேன் என்று சொன்ன ஒரே காரணத்திற்காக அந்த தலைமை ஆசிரியை கொலை செய்யப்பட்டார். அப்படிப்பட்ட ராஜேஷ் ரவிச்சந்திரனுக்கு சாயல்புரம் பொறியியல் கல்லூரியில் கரஸ்பாண்டன்ட் பதவி. யாரெல்லாம் ஏராளமான கொலை குற்றவாளிகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அரசாங்கத்தில் எஃப்ஐஆர் இருந்தால் யாருக்காவது வேலை கொடுப்பார்களா? ஆனால் இந்த தூத்துக்குடி நேசரேட் திருமண்டலத்தில் கொலை குற்றம் செய்தவர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது சுதந்திர தினத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஒரு சர்ச்சைக்குள் பெரிய சர்ச்சென்றால் 3000 என்றாலும், சாதாரண ஒரு கிராமத்து சர்ச்சென்றால் 500 பேர் இருப்பார்கள் சர்ச்சுக்குள்ளே. அவருடைய ஆதரவாளர்கள் ஆயிரக்கணக்கான பேர் இருப்பார்கள். ஆகையால் மாவட்ட தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகஸ்ட் 15ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற தூத்துக்குடி நேசே திருமண்டல தேர்தலை ரத்து செய்துவிட்டு இன்னொரு நாள் வைக்க வேண்டும். இல்லை என்றால் இந்திய தேசம் முழுவதும் இருந்து வருகின்ற மக்களால் தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் கொரோனா பரவதற்கு அபாயம் இருக்கிறது. ஆகையால் நான் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவரை நேரில் சந்தித்து இந்த கொரோனா பரவதற்குரிய ஆபத்தை நீங்கள் தடுக்க வேண்டும் மாவட்ட நிர்வாகத்திடம் நான் கேட்டுள்ளேன். ஏற்கனவே நான் வெள்ளிக்கிழமையும் நான் ரிஜிஸ்டர் தபால் கொடுத்துருக்கேன். இன்னைக்கு திங்கக்கிழமை மாவட்ட ஆட்சித்தலைவரை நேரில் சந்தித்து நான் பேசியிருக்கிறேன். அவர் எல்லாம் கனிவோடு நான் பரிசீலிக்கிறேன் சொல்லியிருக்காரு. என்ன 2 நாளைக்கு பிறகு நான் தலைமைச் செயலாளர், வருவாய் நிர்வாக ஆணையர் இவங்களெல்லாம் நேரில் சந்திக்க போகிறேன், முதலமைச்சர்லாம் சந்திக்க போகிறேன். ஏன்னா நம்ம மாவட்டத்தில் கொரோனா பரவாமல் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள்லாம் வந்து சுதந்திர தினத்தை கொண்டாடணும். 2வது, இந்த நிர்வாகத்தில் நிறைய ரவுடிகள் இருக்காங்க. எங்களுக்கு வாக்களிக்கவே சுதந்திரமாக வாக்களிக்க முடியாத அவலையில் இருக்கும். ஏன்னா சுதந்திர தினத்துக்கு நான் எஸ்பியை சந்தித்து பேசினேன். அவர் சொன்னார் நாங்கள் பந்தோபஸ்து கொடுப்போம். நாங்கள் இருந்தாலும் எங்களுக்கு வாக்களிக்கவே பயமாக இருக்குது கொரோனா. அதனால் நீங்கள் எல்லாம் இதை வந்து தடுத்து நிறுத்தணும். ஏன்னா தூத்துக்குடி மாவட்டம் கொரோனா அபாயத்திலிருந்து கட்டுப்படுத்தப்படணும். இந்த கேரளாவில் யோசித்து பாருங்கள், இன்றைக்கி கேரளாவில் உச்சகட்டத்தில் இருக்குது கொரோனா. இது வந்து ஒரு ஓட்டு கிடையாது. நம்ம பொது தேர்தலில் ஒரு ஓட்டு தான் கொடுப்பாங்க, அப்படி இல்லை இங்கே, அப்படி இல்லை. அது மட்டும் இல்லாமல் பொது தேர்தலில் ஆதார் கார்டு இருந்தால் நீங்கள் ஓட்டுரிமை உண்டு, இங்கே அப்படி இல்லை. அவங்க யாருக்கெல்லாம் விருப்பப்படுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ஓட்டு கொடுக்குறாங்க, மற்றவங்களுக்கு ஓட்டு உரிமையை ரத்து பண்ணுறாங்க. இதனால் கிறிஸ்தவ மக்கள் தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் கடுமையான அதிருப்தியிலும் கொந்தளிப்பிலும் இருக்கிறாங்க. இதை நான் மாவட்ட நிர்வாகத்துக்கு நான் தெரியப்படுத்தியிருக்கேன். 2வது, வெளியே நடிப்பாங்க இவங்க கிறிஸ்தவ மக்கள் தான் நடிப்பாங்க, இங்கே வந்து ரவுடிகள் நிறையா இருக்கிறாங்க. 2வது, இங்கே என்னென்னா வந்து பாலியல் பலாத்காரம், ஓரின சேர்க்கை, குற்ற நடவடிக்கைகள்லாம் இருக்குது.
இதை வந்து நாங்க வந்து மாவட்ட யாருக்காவது தெரியப்படுத்தினா எங்க மதத்துல இருந்து நீக்கிடுவேங்கிறாங்க. இந்த கிறிஸ்தவ தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள இந்த கிறிஸ்தவ சிஎஸ்ஐ கிறிஸ்தவ நிர்வாகத்தில் உள்ள குறைகளை வெளியே சொன்னால் மதத்துலேருந்து நீக்கிடுவாங்க. ஏன்னா அங்கே வந்து ஞானஸ்தானம், திருமணம், இறப்பு எல்லாம் நம்ம அவங்களையும் நம்பி நம்பியிருக்க வேண்டியது இருக்குது. படிப்பு, திருமணம், அதனால் யாரும் இதை வெளியில் சொல்ல அச்சப்படுறாங்க. ஏன்னா அங்கே ஓரின சேர்க்கை ஜாஸ்தியாக இருக்குது. பாலியல் வன்கொடுமை, ஏராளமான குற்றச்செயல், லஞ்சம், தலைவிரித்தாடுது, இதை வெளியே சொல்லவே முடியாது. இப்போ எங்களை மாதிரி ஆட்கள்லாம் வெளியே சொல்லுங்கிறதுக்காக எங்களுடைய ஆதரவாளர்களோட ஓட்டுகள்லாம் தடுத்துட்டாங்க. நாங்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட போகிறதில்ல. ஒரு பிஷப் வந்து மன்னர் மாதிரி இருக்கார். இன்றைக்கி திங்கக்கிழமை கலெக்டரை பார்க்கலாம், ஆனால் இந்த தூத்துக்குடி நேஷனல் டயசிஸ் பிஷப்பை அவர் விருப்பப்பட்டால் மட்டும்தான் பார்க்க முடியுது. வேறு யாரையும் அவர் சந்திக்கவே மாட்டேங்கிறார். லஞ்சம் தலைவிரித்தாடுது. ஒரே ஒரு உதாரணம், ஜெயசீதா என்ற ஒரு ஆதரவற்ற இரண்டு கண் தெரியாத பெண். இந்த பெண் பிஏ, எம்ஏ, எம்ஃபில், பிஹெச்டி, நெட் எல்லாமே காலேஜில் போய் ரெகுலர் காலேஜில் படித்த பொண்ணு. 13 வருஷம் தூத்துக்குடி நேஷனல் மர்காசிஸ் காலேஜில் வார்டனாகவும் லெக்சரராகவும் வேலை பார்த்தா. இந்த பெண்ணுக்கு வேலை கொடுக்காம மோசடி சான்றிதழ் பியூனா சேர்ந்து பல பெண்களை கற்பழித்து குழந்தை கொடுத்த பிரவீன் பீட்டர் என்ற நபருக்கு 50 லட்சம் ரூபா லஞ்சம் வாங்கிட்டு வேலை கொடுத்துருக்காங்க. அந்த பெண்ணு வந்து டெய்லி அழுதுகிட்டு இருக்கு. சகோதரர் மோகன் சி லாசரஸ் கூட அந்த பெண்ணுக்கு ஆதரவாக இந்த மாதிரி எம்இ சிஸ்டர் கூட்டு வர்றாங்கன்னு பிஷப்புக்கும் எஸ்டிகே ராஜனுக்கும் தபால் கொடுத்தார். இப்படி தகுதி உள்ளவர்களுக்கு வேலையை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. மோசடி சான்றிதழ், செக்ஸ் குற்றச்சாட்டு. இந்த பிரவீன் பீட்டர் வந்து நேசரேத்தில் போலீஸ் ஸ்டேஷன்லேயே அரெஸ்ட் ஆகி ஜாமீன் வாங்கியிருக்காரு. அங்குள்ள மாணவர்களை அடித்து. இப்போ நீங்கள் நல்லா சிந்திங்க, அரசாங்கத்தில் எஃப்ஐஆர் இருந்தால் யாருக்காவது வேலை கொடுக்குறாங்களா? கொடுக்க மாட்டாங்க. இந்த பிரவீன் பீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ செல்வாக்கு இருந்தால் சிறைச்சாலைக்கு போகாமல் நேசரேத் போலீஸ் ஸ்டேஷனில் ரிமாண்ட் பண்ணி பெயிலில் விடுறாங்க. ஒரு ஆதரவற்ற பெண்ணு, இந்து பெண்ணை வந்து கிறிஸ்தவ பெண்ணாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பெண்ணுக்கு வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அது இன்றைக்கி கண்ணீர் குடிச்சிட்டு இருக்கு. அந்த பெண்ணை குளமரத்தில் விடுக்கிறாங்க. அதுக்கு ஆதரவாக செயல்படுற எங்களை மிரட்ட மதத்தை விட்டு நீக்குவோங்கிறாங்க. இந்த குற்றங்கள் எல்லாம் யாரும் வெளியே சொல்கிறதுக்கு முன் வர மாட்டேங்கிறாங்க. அதனால் கொரோனா எங்களுக்கு இப்போ நாங்கள் உயிராக நல்லா இருக்கணும். அதனால் கொரோனாவிலேருந்து தப்பிக்கன்னா 16 தேதி தேர்தல் நடத்துங்க. எங்களுக்கு பிரச்சனை இல்லை. கேரளாவிலேருந்து மட்டும் 30,000 ரூபா வர்றாங்க. அதனால் நான் கலெக்டர்கிட்ட ரொம்ப விரிவான எடுத்து சொல்லியிருக்கேன். அவர் நடவடிக்கை எடுக்கேன்னு இருக்கிறாரு. நீங்களும் இதை